Hi friends, என்னோட பேர் ஃபரீடா. இது என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் அண்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் இந்த வீடியோ எதற்காக கிரியேட் பண்ணேன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது ஏன்னா அது ரொம்ப நிறைய இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு படித்தாலுமே அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்து போயிடும். நான் இதுல ஒவ்வொரு ஸ்டாட்டிக் ஜிகேமையுமே வந்து ஒரு ஸ்டோரியா கிரியேட் பண்ணியிருக்கேன். வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கும்போது நான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியால இருந்தே தொடங்குறேன். நம்ம இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. நான் இதுல ஒவ்வொரு ஸ்டேட்ல உள்ள வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், நேஷனல் பார்க், டைகர் ரிசர்வ், தெர்மல் பவர் பிளான்ட், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இதெல்லாம் தான் சொல்ல போறேன். இப்ப கேரளான்னு எடுத்துக்கிட்டோம். கேரளால இதுல எதெல்லாம் இருக்கோ அதை பத்தி தான் சொல்றேன், அதோட ஸ்டோரியும் சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்ல இருந்து தொடங்கி இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல வந்து நிறைய நேம்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியர் நேம்ஸா தான் இருந்துச்சு. அது க்ளூ இல்லாமலே நம்மளால படிக்க முடியும் அப்படின்னு தோணுனதுனால நான் கேரளால இருந்து தொடங்கியிருக்கேன். கேரளா வந்து இந்தியாவில சவுத் வெஸ்ட்ல இருக்கு. கேரளாவோட பார்டர் பார்த்தோம்னா கேரளாவோட சவுத் ஈஸ்ட்ல தமிழ்நாடு இருக்கு, நார்த்ல கர்நாடகா இருக்கு, அப்புறம் வெஸ்ட்ல அரேபியன் சீ இருக்குது. இதுதான் கேரளா. கேரளாவோட கேபிட்டல் திருவனந்தபுரம். நான் இதுல சிஎம் பத்தியோ கவர்னர் பத்தியோ சொல்லல, ஏன்னா அது ரெண்டுமே மாறும். நம்ம எந்த விஷயங்கள் மாறாதோ அதை மட்டுமே பார்க்கலாம். இந்தியால கேரளா சவுத் வெஸ்ட்ல இருக்கு. இதுதான் கேரளா ஸ்டேட்டோட பார்டர். ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் பார்க்கலாம். முதல்ல என்னெல்லாம் நேஷனல் பார்க்ஸ் இருக்குன்னு ரீட் பண்றேன். இரவிக்குளம் நேஷனல் பார்க், மதிக்கெட்டா நேஷனல் பார்க், பாம்படம் நேஷனல் பார்க், பெரியார் நேஷனல் பார்க், சைலண்ட் வேலி நேஷனல் பார்க், ஆனமுடி ஷோலா நேஷனல் பார்க். இல்ல நான் இப்ப க்ளூ எப்படி சொல்றேன்னா, முதல்ல க்ளூக்கான ஹிண்ட் வேர்ட் சொல்றேன், அதாவது கீவேர்ட்ஸ் சொல்றேன். இதுல இரவி அப்படிங்கறத வந்து நான் இரவு நேரம் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கிறேன். மதிக்கெட்டான் அப்படின்னா மதியனா அறிவுன்னு சொல்லுவாங்க, மதிக்கெட்டான்னா அறிவு இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறமா பாம்படம், பாம்படம்னா என்ன சொல்லுவோம்னா, வயசான பாட்டிங்க எல்லாம் காதுல இழுத்த மாதிரி ஒரு கம்மல் போட்டிருப்பாங்கல்ல, அததான் பாம்படம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னோட கீவேர்ட்ஸ். நான் இனிமே ஸ்டோரி சொல்றேன். கேரளால இரவு நேரத்துல மதிக்கெட்ட பாம்படம் போட்ட பாட்டி ஒருத்தங்க பெரியார கூப்பிட்டுட்டு சைலண்டா யானையோட முடிய எடுக்க போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கிறேன். ஆன முடி அப்படின்னா ஆன முடியதான் நான் யானையோட முடி அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கிறேன். ஒன்ஸ் மோர் க்ளூ சொல்றேன். கேரளால இரவு நேரத்துல மதிக்கெட்ட பாம்படம் போட்ட பாட்டி ஒருத்தங்க பெரியார கூப்பிட்டு சைலண்டா யானையோட முடிய எடுக்க போனாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். டைகர் ரிசர்வ் ரெண்டாவது. இப்ப கேரளானாலே பெரியார் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரியார் டேம் கேரளால இருக்கு, அது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஆனனால. இன்னொன்னு பெரியார வந்து நம்ம வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லுவோம். வைக்கம்ங்கிறது கேரளால உள்ள ஒரு பிளேஸ் தான். அதனால நான் இந்த குழு பெரியார்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ரெண்டே ரெண்டு டைகர் ரிசர்வ் தான், பெரியார் டைகர் ரிசர்வ் அண்ட் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ். இதுக்கு குழு நான் எப்படி வச்சிருக்கிறேன்னா, பரம்பிக்குளம் அப்படிங்கறத வந்து நான் பரம்பரை அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கிறேன். இப்ப குழு சொல்லிருங்க, பெரியார் பரம்பரை பரம்பரையா டைகரை வளர்த்தாரு. இதான் என்னோட குழு. ஒன்ஸ் மோர் சொல்றேன், பெரியார் பரம்பரை பரம்பரையா டைகர் வளர்த்தாரு. அடுத்தது போயிடலாம். மூணாவது வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ். இதுல வந்து நிறைய வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் இருக்கு. நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறேன். முதல்ல என்னெல்லாம் வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் இருக்குன்னு ரீட் பண்றேன். மலபார் வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், ஆரலாம் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, பேச்சி வழனி வைல்ட் லைஃப் சாங்சுவரி, கரிம்புலா வைல்ட் லைஃப் சாங்சுவரி, பெப்பரா வைல்ட் லைஃப் சாங்சுவரி, சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, கொச்சியூர் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, நெய்யார் வைல்ட் லைஃப் சாங்சுவரி, செந்தூர்னை வைல்ட் லைஃப் சாங்சுவரி, சிமினி வைல்ட் லைஃப் சாங்சுவரி, இடுக்கி வைல்ட் லைஃப் சாங்சுவரி.
ஃபர்ஸ்ட் நான் என்னோட குளுக்கான கீவேர்ட்ஸ் சொல்லிடுவேன். மலபார் வந்து அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், மலபார் கேரளால தான் இருக்குன்னு. ஜெயம் ரவி கூட ஒரு படத்துல காமெடியா வரும் மலபார் மலபார் அப்படின்னு. அதனால மலபார் கேரளா அந்த இதுல நான் மலபார்ல தான் குளு தொடங்குறேன். அப்புறம் வயநாடு அப்படிங்கறத வயசானவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கிறேன். ஆறெல்லாம் அப்படிங்கறத யாரு எல்லாம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சிருக்கிறேன். பேச்சி வளனி அப்படிங்கறத பேச்சோட வாழணும் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கிறேன். கரி புல்லா அப்படிங்கறத ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டேன். கரி புல்லா, புல்லாங்கிறத புல்லா, கரி புல்லா. கரிங்கிறது வந்து சில ஊர்கள்ல வந்து கிரேவிய சொல்லுவாங்க, குழம்பு அதை சொல்லுவாங்க. சில ஊர்ல வந்து நான்வெஜ் சொல்லுவாங்க, நீங்க எதை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. அடுத்த பெப்பராங்கிறத பெப்பர்னு ஞாபகம் வச்சிருக்கிறேன். முதல்ல இந்த பக்கம் உள்ள குளு சொல்லிடுறேன். மலபார்ல வயசானவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேச்சோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கறியில கறி ஃபுல்லா பெப்பரை, சின்னார் அப்படிங்கறத சின்னதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கொட்டியூர் அப்படிங்கறத கொட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நெய்யாருங்கிறத நெய்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, செந்தூர்னே அப்படிங்கறத சேர்த்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுல நம்ம பெப்பர்ல முடிச்சோம். அப்ப பெப்பரை சின்னதா கொட்டி அதோட நெய்யையும் சேர்த்து செந்தூர்னே சேர்த்து சிம்மினி விளக்குல இடுக்கில வச்சு கொடுப்பாங்களா, இதான் என்னோட குளூ. ஒன்ஸ் மோர் நான் குளூ சொல்றேன். மலபார்ல வயசானவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேச்சோட வாழணும் அப்படிங்கறதுக்காக கறி ஃபுல்லா பெப்பரை சின்னதா கொட்டி நெய்யில நெய்யோட சேர்த்து சிம்மினி விளக்குல வச்சு இடுக்கில கொடுப்பாங்களா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தெர்மல் பவர் பிளான்ட். தெர்மல் பவர் பிளான்ட்ங்கும் போது தெர்மல்னா ஹீட், ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதா தெர்மல் பவர் பிளான்ட். நான் பின்னாடி பிக்சர்ல போட்டிருக்கேன்ல, அதுதான் தெர்மல் பவர் பிளான்டோட பிக்சர். மொத்தம் மூணு தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு. பொதுவா தெர்மல் பவர் பிளான்ட்னா கோல் தான் யூஸ் பண்ணுவாங்க. கேரளால வந்து ரெண்டு தெர்மல் பவர் பிளான்ட்ல கோலுக்கு பதிலாக டீசல் யூஸ் பண்றாங்க. அது எதெல்லாம்னா கோழிக்கோடு அண்ட் பிரம்மபுரம், ரெண்டு இடத்துலயுமே கோலுக்கு பதிலாக டீசல் யூஸ் பண்றாங்க. இன்னொரு தெர்மல் பவர் பிளான்ட் வந்து ராஜீவ் காந்தி தெர்மல் பவர் பிளான்ட், அதோட இன்னொரு பேர் வந்து சிபிபி காயின்குளம் தெர்மல் பவர் பிளான்ட். இப்ப இதுக்கான குளூ பார்த்தலாம். இது ரெண்டு விதமா ஞாபகம் வச்சுக்கலாம். கோழி அதிகமா சாப்பிட்டா சூடாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சூடு தெர்மல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா கோழிக்கோடு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கேரளால இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நான் இப்ப குளூ சொல்றேன். கோழி குழம்பு அதிகமா சாப்பிட்ட ராஜீவ் காந்தி, அதுல காயம், காயம்னா பெருங்காயம், அந்த காயம் பெருங்காயம் போடாததுனால ஹீட் அதிகமாகி பிரம்மாட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காராம். இப்ப ஒன்ஸ் மோர் குளூ சொல்றேன். கோழி குழம்புல கோழி குழம்பு அதிகமா சாப்பிட்ட ராஜீவ் காந்தி, அதுல காயம் போடாததுனால ஹீட் அதிகமாகி பிரம்மாட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு. ஓகேவா? இதுல ஹீட் நான் எதற்காக மென்ஷன் பண்றேன்னா, நம்மளுக்கு தெர்மல் பவர் பிளான்ட்னு தெரியணும், அதுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? இதுதான் லாஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். கேரளால 4 ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்கு. எதெல்லாம்னா இடுக்கி, சபரிகிரி, ஷோலையா, குச்சியாடி. ஓகேவா? இல்ல இப்ப நான் குளூ சொல்லிடுறேன். இதுல நம்ம இடுக்கில இருந்து தொடங்கலாம். இடுக்கி ஆல்ரெடி ஒயிலர் சாஞ்சடியில படிச்சோம், அதனால கேரளான்னு தெரியும், அப்படி தொடங்கலாம். இல்லைன்னா சபரி, சபரி மலை கேரளால இருக்கக்கூடிய பிளேஸ், ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் அப்படின்னு தொடங்கலாம். நான் இப்ப இடுக்கில இருந்தே தொடங்குறேன். ஓகேவா? அப்ப இடுக்கில இருக்கக்கூடிய சபரி, சபரி அப்படிங்கிறவரு சோலையார் அப்படிங்கறத நான் சோலோவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்ப சோலோவானா தெரியும்ல, சிங்கிளா தனியா. அப்ப சோலோவா குட்டி அடி அப்படிங்கறத குட்டி கர்மா அடிச்சாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்போ இடுக்கில இருக்கக்கூடிய சபரி அப்படிங்கிற ஆளு சோலோவா குட்டி கண்ணா அடிச்சாரு. எங்க குட்டி கண்ணா அடிச்சாருனா தண்ணியில குட்டி கண்ணா அடிச்சாரு. இந்த தண்ணி எதற்காக சொல்றேன்னா, அது ஹைட்ரோன்னு தெரியணும், அதுக்காக நான் சொல்றேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? க்ளூஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.